ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ, ஏய் அவன் வீடியோ போட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஓகே டீ போட்டும் எப்போ எடுத்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ சொல்லிட்டுருக்கேன் எந்தா அப்படி கேட்காதீங்க. நான் போடுறதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ தாங்க, எந்த வீடியோ போட்டாலும் ஒரு மாதம் ஆகிடுது அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அதனால தான் இது, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப இது வரைக்கும் வெட்டி விழாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அப்படி எப்படின்னு பார்த்து, இப்போ 2021 நியூ இயர் வந்து போச்சு. ஸோ 2020 நம்மளை வச்சு என்ன மாதிரி செஞ்சுது அப்படின்றத நம்மளால் மறக்க முடியுமா? இருந்தாலும் 2021 நம்மளை வச்சு செஞ்சதை ஞாபகத்தில் வச்சுட்டா 2021 வரவேற்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரே திங்கிங்காக இருக்குது. நம்ம வரவேற்கலாம் மட்டும், அது வராமையாக இருக்க போது, வந்து செய்யாமையாக இருக்க போது, 2021 என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுல 2020 டிசம்பர்லேயே தெரிஞ்சு போச்சு. கொரோனா 2.2 ஓவும், பாகுபலி 1.2, எந்திரன் 1.2 வர மாதிரி கொரோனாவும் பார்ட் 2 வந்துருக்குது. என்ன கதிக்கு ஆளாக போகிறோம் தெரியல, அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த 2021 வச்சு நிறைய மீம்ஸ்லாம் வந்திருந்தது, அதை பார்த்தோன்னு குபீர் குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அந்த குபீர் சிரிப்பு மீம்ஸுகளை உங்களுக்கு நான் காட்டலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. ரொம்ப மொக்க வீடியோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? இல்லை, நீங்கள் அந்த ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள், அந்த மீம்ஸ்லாம் பாருங்கள், நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு காமெடியாக இருக்குது அல்லது எந்த அளவுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் மீம்ஸ், ஒரு லேடி ஒரு ரோட்டில் ஒரு டாகை கூட்டிட்டு வாக்கிங் போகிறாங்க. இதில் என்னப்போ ஆச்சரியம், நம்ம ஊர்ல தானே எல்லாருமே டாக் கூட்டு வாக்கிங் போகிறாங்க, ஏன் நீ போனதில்லை சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. இருந்தாலும் இவங்க வாக்கிங் போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, இவங்களும் மாஸ்க் போட்டுக்கிட்டு அந்த டாகுக்கும் மாஸ்க் போட்டுக்கிட்டு நடந்து போகிறதுலாம் ரொம்ப வித்தியாசமான விஷயமா இருக்குது. இதெல்லாம் 2021 கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீம்ஸ்காரங்க போட்டுட்ருக்காங்க எல்லா இணையதளத்துலேயுமே. ஸோ நம்மலாம் எவ்வளோ அழகாக அப்படின்னு மூச்சு விட்டு பழகியிருக்கிறோம். இப்படி சுதந்திரமாக மூச்சு விட்டு பழக நம்மளை தலையில் ஒரு சட்டியை கவுத்து மூச்சு விட வச்சுட்டானுங்க இந்த சட்டிக்காரன் மூஞ்சி சைனா பசங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, அந்த மாதிரி உலகமே பழகிடுவோம் இந்த 2021 அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த மீம் சொல்லியிருக்குது. அடுத்தது இந்த மீம்ஸ், ஒரு ஊர் அந்த ஊரையே போர்வை போட்டு போத்துற மாதிரி ஒரு மணல் புயல் பெருசாக வருது, அது 2020. ஆமாம், அது அப்படி கிடையாதுங்க, கொஞ்சம் அப்படியே சூடு அப்படின்னு சொல்லி மேலே எக்கி பார்த்தா தான் தெரியுது. ஒரு உலகம் அந்த உலகத்தையே போர்வை போட்டு போத்துற மாதிரி 2021 வரப்போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா மணல் புயல் நீங்களாம் வெளிநாட்டில் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் பார்த்துருக்கேன் நேரில். ஸோ பர்சனலாக அதில் அஃபெக்ட் ஆன அனுபவம்லாம் எனக்கு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு புயல் வந்ததுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு சுனாமி மாதிரி தான், அது சுனாமி அப்படியே வாரி எடுத்துகிட்டு கடலுக்குள்ளே போயிடும். இது அப்படியே ஜலசமாதி மாதிரி, கடலுக்குள்ளே போனால் அது ஜலசமாதி, இது பாலைவனத்திலே போட்டு மூடிடும், நம்மளை மண் போட்டு மூடிடும், இது மண் சமாதி, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுவோம். ஸோ 2021 வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்காதீங்க, இந்த மாதிரி பெருசாக தான் வரும், அப்போலாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க அப்படின்றதையும் இந்த மீம்ஸ் மூலிமா நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டா நல்லது. அடுத்தது இந்த மூணாவது மீம்ஸை பாருங்களேன், இதுதான் ரொம்ப இருக்கிறதுல இன்ட்ரெஸ்டிங்கான மீம்ஸ். இதில் என்ன இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 2021 வருது, அதை வரவேற்கிற விதத்தில் அவன் பீச்சில் அழகாக துள்ளி குதித்து விளாட்றான் அதானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கிடையாது, அந்த ஃபோட்டோவை அப்போலே பார்த்தீங்கள, இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் டவுன்லே பாருங்கோ. எஸ் பார்த்தீங்களா, இதான் 2021, நம்ம ஜாலியாக குதித்து விளாட்ற வானம் 2020 இருந்திருக்குது. ஸோ ஒரு மனுஷனை நேருக்கு நேரம் நெஞ்சில் குத்திடலாம், ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும், இந்த மாதிரிலாம் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத அட்டாக்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த மீம்ஸ் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மூணு மீம்ஸை பார்த்த வரைக்குமே போதும், 2021 எந்த அளவுக்கு நம்மளை வச்சு செய்ய போகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய மீம்ஸுகள் பார்த்தேன், அதெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன இந்த மீம்ஸை பார்த்து நான் சிரித்ததுனால இந்த மீம்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் நிறைய மீம்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து அந்த மீம்ஸ்லாம் போடுங்கள். இந்த வீடியோவை பார்ட் 2 நம்மளும் போடுவோம், ஏன் கொரோனா மட்டும் தான் பார்ட் 1 பார்ட் 2 வருமா, நம்ம வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போடக்கூடாதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸ், இது கண்டிப்பாக தமிழ்காரங்க தான் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இதில் தமிழில் எழுதியிருக்குது. ஏன்டா தமிழ் எழுதியிருந்தால் அது தமிழ்காரங்க போட்ட மீம்ஸ் ஆகிடுமா, நல்லா அறிவிடா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. பட்
வேறு வழி இல்லை, தமிழை நம்ம தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும், ஏன்னா நம்ம தமிழ் சேனல் வச்சுருக்கோம். ஓகே, சந்திரமுகி படத்தில் வடிவேல் வரப்போகிற வருஷமாவது நல்ல வருஷமாக பிறக்கணும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரியோ, அதுக்கு கூடவே நின்று ரஜினி தம்பி இன்னும் நான் போகலப்பா அப்படின்னு 2020 சொல்கிற மாதிரியோ எந்த முகேஷ் வாய்ஸ் எல்லாம் வருது, ரைட்டு விடுக. ஸோ வரப்போகிற வருஷத்தை வச்சு நம்ம எப்பயுமே சந்தோஷம் தான் போடுவோம், ஆனால் இந்த வருஷம் மட்டும்தான் கவலைப்பட்டுக்கிட்டு அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறோம் அப்படின்றத இந்த ஒரு மீம்ஸ் தெளிவாக நமக்கு சொல்லுது. அடுத்த மீம்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வாய் உள்ள குச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறா, காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மேலே எழுதிருக்கிறத படித்தா தான் தெரியுது. இந்த 2020-2021 வெறும் ஒரு சின்ன ட்ரெய்லராக இருந்தால் நம்மளாம் என்னத்துக்கு ஆளாகும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி எழுதிருக்குது. அதுக்காக 2020 ரொம்ப மோசமான வருஷமாக இருந்ததுலாம் சொல்லிட முடியாதுங்க. இருக்கிற வருஷத்துலேயே 2020 தான் ஒர்த்தான நல்ல பாசிட்டிவான வருஷமாக இருந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, நம்மளால் வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளேயே ஒரு 6 மாதம் உட்காந்துருக்க முடியுன்றதை கற்றுக் கொடுத்துருக்குது. நிறைய பசி தாங்க கற்றுக் கொடுத்துருக்குது. வெளியில் போய் தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது, வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலான்ற ஐடியாவே அதுதான் கொடுத்துருக்குது. நிறைய பேருக்கு உடம்பு குறைக்க கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய லேடிஸ்க்கு சமையல் கற்றுக் கொடுத்துருக்குது, நிறைய என்ன மாதிரி வெட்டி பசங்களுக்கு வெட்டியாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டு அது மூலயமா காசு சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துருக்குது. ஏன் ஸ்கூல் காலேஜ் போகாமல் பாஸ் ஆக முடியும்னு கற்றுக் கொடுத்துருக்குதுங்க. இதை விட வேறு என்ன ஒரு பாசிட்டிவான விஷயம் நமக்கு லைஃப்பில் நடந்துருப்போம் சொல்லுங்கள். அதனால் 2020 நடந்த கெட்ட விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வரப்போகிற 2021 நினச்சி கவலைப்படாமல் இதை அப்படியே உதறி விட்டுட்டு விஜய் சொல்கிற மாதிரி இக்னோர் பண்ணிவிட்டு ஆல் இஸ் வெல் சொல்லிவிட்டு வரப்போகிற வருஷத்தை வரவேற்று ரொம்ப ஜாலியாக இருங்க. முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி ஃபன்னி மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2021 பற்றி கமெண்ட்டில் லீவ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அடுத்த நிமிஷம் என்னாகும், அடுத்த வருஷம் என்னாகும் நமக்கு தெரியாது. அதனால் இந்த நிமிஷம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை டைங்கின் அழுத்திட்டு பெல் பட்டன் டைங்கின் அழுத்திட்டு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, டடா.